வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி மதன். கோட்டை நீதிமன்ற தலைமை பதிவாளர் உட்பட 3 பேர் மீண்டும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கோட்டை நீதிவான் நீதிமன்ற தலைமை பதிவாளர் உள்ளிட்ட 3 பேர் மீள விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சந்தேக நபர்கள் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதிவான் திலின கமகே உத்தரவிட்டிருக்கிறார். போலி ஆவணம் தயாரித்த குற்றச்சாட்டில் தண்டனை விதிக்கப்பட்ட சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணத்தடை நீக்கப்பட்டதாக போலி கடிதம் வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளர் கைது செய்யப்பட்டிருந்தார். சீனிக்கான வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதி செய்யப்படாத 1 கிலோகிராம் வெள்ளை சீனிக்கு அதிகபட்ச சில்லறை விலையாக 275 ரூபாயும், பொதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் வெள்ளை சீனிக்கு 295 ரூபாயும் அதிகபட்ச சில்லறை விலையாக நிர்ணயம் செய்து கடந்த 3ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. அத்துடன் பொதி செய்யப்படாத 1 கிலோகிராம் சிவப்பு சீனிக்கான சில்லறை விலை 330 ரூபாவாகவும், பொதி செய்யப்பட்ட சிவப்பு சீனியின் சில்லறை விலை 350 ரூபாவாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்நிலையில் புதிய வர்த்தமானி அறிவித்தலின் மூலமாக சீனிக்காக விதிக்கப்பட்டிருந்த குறித்த அதிகபட்ச சில்லறை விலை நீக்கப்பட்டிருக்கிறது. வட்டுக்கோட்டையில் உயிரிழந்த கைதியின் மரணம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வட்டுக்கோட்டை காவல்துறையினரின் தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞரின் மரணம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண நீதவான் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு நேரில் சென்று அங்குள்ள அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் உயிரிழந்த இளைஞனுடன் கைது செய்யப்பட்ட மற்ற இளைஞனிடமும் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக நாளை மறுதினம் நீதிமன்றம் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டிருக்கிறது. வட்டுக்கோட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சித்தங்கேணி பகுதியைச் சேர்ந்த நாகராசா அலெக்ஸ் என்ற 26 வயதுடைய இளைஞர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார். குறித்த இளைஞரின் உயிரிழப்பு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்ற அதிகார எல்லைக்குள் இடம்பெற்றமையால் இளைஞனின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணைகள் யாழ்ப்பாண நீதிவான் டபிள்யூ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெற்று வருகின்றன. இளைஞரின் சடலம் தொடர்பான உடற்கூற்று பரிசோதனைகள் நேற்று முன்தினம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது நீதவான் வைத்தியசாலைக்கு நேரில் சென்று சட்ட வைத்திய அதிகாரியிடம் பரிசோதனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சிறைச்சாலைக்கு நேரில் சென்று சிறைச்சாலை அத்தியட்சகர், உத்தியோகஸ்தர்கள் உள்ளிட்டவர்களிடமும் வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை உயிரிழந்த இளைஞருடன் கைதான மற்ற இளைஞர் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்றினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவைதான் நாங்கள் எடுத்த சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.